ஜெர்மனியில் லூட்விக்ஸ்பர்க்கில் அரண்மனையை சுற்றி பார்ப்போம் வாங்க. இந்த அரண்மனை 79 ஏக்கரும் 18 கட்டிடங்களையும் கொண்டது. இந்த அரண்மனைக்குள்ள 488 அறைகள் இருக்குது. இதுதான் இந்த அரண்மனையிட முன்பக்கம். இந்த அரண்மனையை சுற்றி பூங்காக்களும் தேசி மரம் மற்றும் வாழை மரங்கள், பறவைகள் தங்கக்கூடிய மாதிரி சிறு காடுகள், வேடந்தாங்கல் காடுகளும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரண்மனையில் என்ன ஒரு அழகண்டா, இந்த அரண்மனையில் பூக்களாலே இந்த அரண்மனை அலங்கரிக்கப்பட்டிருக்கு. நிறைய ரோஜாக்கள், வண்ண வண்ண பூக்கள், ஒவ்வொரு விதமான ரோஜா பூக்களும் ஒவ்வொரு அழகை தருகின்றது. இந்த பூக்கள் எல்லாம் ரோஜா பூக்கள், அடுத்தது வாயில் வரைய தெரியாத பூக்கள், நிறைய பூக்களுக்கு பேர் எனக்கு தெரியலை. ஆனால் நிறைய பூக்கள் வண்ணங்கள் நிறைந்த ஒரு அரண்மனையாக தான் இதை நான் பார்க்குறேன். இதில் நிற்க சொல்லியே இது ஒரு பார்க்கில் இதில் இருக்கக்கூடிய மாதிரி அமைச்சிக்கணும். இங்கே வந்து இருக்க சொல்ல ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்குது. நீர்வீழ்ச்சிகள், நீர்நிலையங்கள் அண்டு நிறைய இந்த கோட்டையை சுற்றி அமைக்கப்பட்டுக்கிறது. ஒரு குளம், எங்களோட ஊரில் இருக்கிற குளம் மாதிரி ஒரு சின்ன ஒரு குளம் உண்டு. அதுக்குள்ளே நிறைய தாமரை இலைகள், தாமரை பூக்களும் இருக்குது. நான் அதை ஒட்டி பார்த்தோம்னா அதுக்கு பக்கத்தில் நாங்கள் அப்படியே நடந்து போய்கின்ற இருக்க சொல்ல சிறுவர்களுக்கு ஐஸ்கிரீம்கள் குடிக்கிறது, அடுத்த சின்ன சின்ன விளையாட்டு சாமான்கள் வாங்கக்கூடிய கடைகளை நாங்கள் பார்த்தோம். அப்படியே அதால் அந்த கோட்டையை சுற்றி பின்பக்கத்தால் போக சொல்ல அங்கே இப்போ காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த ஊஞ்சல், பழைய காலத்தில் இருக்கப்பட்ட வீடுகள், பழைய ஆதிகாலவாசிகளின் வீடுகள் அதுக்குள்ளே எப்படி இருக்கும் என்றது அதுக்குள்ளே காட்டியிருந்தார்கள். எங்களோட ஊருள்ள இருக்கிற மாதிரி வாழை மரங்கள்லாம் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஓகே, நன்றி, பாய்.